Hi friends, welcome to my channel. In the video, we will talk about this. Tholinutpa Kalvi Yekaham oru sutrarkai veliyittirukanga. இது எதுக்காக அப்படின்னா நவம்பர் 2022ல் டைப்ரைட்டிங் எக்ஸாம் பண்ண எல்லாருக்கும் இதுவரையும் நமக்கு சர்டிஃபிகேட் வந்து சேரல. இந்த சர்டிஃபிகேட்டை எப்போ வந்து வாங்கிக்கலாம் கன்ஃபார்ம் டேட் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆகஸ்ட் 2022 அரசு வணிகவியல் தேர்வின் தட்டச்சு பாடத்திற்கான தனி தேர்வர்கள் ப்ரொவைட் மற்றும் தட்டச்சு பயிலக தேர்வர்களின் தேர்ச்சி சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட தேர்வு மையங்களில் பெறுவது தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் 2022 அரசு வணிகவியல் தேர்வின் தட்டச்சு பாடத்திற்கான தனி தேர்வர்கள் அதாவது பிரைவேட் மற்றும் தட்டச்சு பயிலக தேர்வர்களின் தேர்ச்சி சான்றிதழ்களை 3/5/2023 முதல் 5/5/2023 வரை தேர்வு மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை இந்த சர்டிஃபிகேட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 5ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அது ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூட்காரங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் போய் அங்கே வாங்கிக்கலாம். எங்கே எக்ஸாம் பண்ணிங்களோ அங்கே போய் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தனி தேர்வுகளாக இருந்தால் அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உரிய ஆதாரத்தை கொடுத்தா தான் நீங்கள் சர்டிஃபிகேட் அங்கே கொடுப்பாங்க. அது என்னென்னா ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும், அதே மாதிரி ஹால் டிக்கெட் கொண்டு போங்க. இது ரெண்டையும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போங்க. போகும்போது தட்டச்சு பயிலக உரிமையாளர்கள் உரிய ஆதாரம் கொண்டுட்டு போகணும், ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டுட்டு போகணும், அவங்களுடைய இன்ஸ்டியூட்டோட சீல் எடுத்துகிட்டு போங்க, அத்தாரிசேஷன் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் தேர்ச்சி சான்றிதழ்களை தங்களின் தேர்வு மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். தட்டச்சு பயிலக உரிமையாளர்கள் உரிய ஆதாரம் ஐடி ப்ரூஃப் அல்லது அத்தாரிசேஷன் லெட்டர் சமர்ப்பித்து தேர்ச்சி சான்றிதழ்களை தங்களின் தேர்வு மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை ப்ரைவேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டியூட்காரங்களாக இருந்தாலும் அதற்குரிய ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் காமிச்சிட்டு அத்தாரிசேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. தேர்வு மையங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட விவரங்களின்படி கீழ்கண்டவாறு செயல்படுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், தனி தேர்வர்களிடம் ஐடி ப்ரூஃப் மற்றும் ஹால் டிக்கெட் சரிபார்த்த பின் அவங்க ஒரு இதில் சைன் வாங்குகிறாங்க அந்த பாலிடெக்னிக்கில், அந்த நோட்டில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், தட்டச்சு பயிலக உரிமையாளரிடம் அல்லது பயிலக உரிமையாளரின் லெட்டர் ஹெட்டில் அத்தாரிசேஷன் லெட்டர் பெற்று கொண்டு வரும் நபரிடம் தங்கள் முன்னிலையில் சான்றிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ள உரையை பிரித்து சான்றிதழ்களை சரிபார்த்த பின் சான்றிதழ்களுடன் அனுப்பப்பட்ட ப்ரொஃபோர்மா அப்படின்றதில் கையெழுத்து பெற்று அசலை தேர்வு மையத்தில் வைத்து கொண்டு அதன் நகலை இயக்ககத்திற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்காரங்க போய் நமக்கு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஐடி ப்ரூஃபை காமிச்சு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்கினதுமே அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த தபால் உரையை பிரித்து அதுக்குள்ளே எப்போதும் போல் நமக்கு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அனுப்புவாங்க. அந்த பேப்பரை பாலிடெக்னிக்காரங்கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை இன்ஸ்டியூட்காரங்க போக முடியாத சூழ்நிலை, மற்றவங்கள அனுப்புகிறீங்க அல்லது ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், அவங்கள அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் அதுக்குரிய லெட்டர் ஹெட்டை நீங்கள் கொடுத்து அனுப்பணும், அத்தாரிசேஷன் லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பணும். அப்படி கொடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி கொடுத்து அனுப்புனீங்கன்னா தான் அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கையில் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி தேர்வர்கள் ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டை தவிர மற்ற மாணாக்கர்களுக்கு தனியாக சான்றிதழ்கள் வழங்க வேண்டாம். பயிலக உரிமையாளர்கள் அல்லது அத்தாரிசேஷன் லெட்டர் கொண்டு வரும் நபரிடம் சம்பந்தப்பட்ட பயிலகத்திற்கு மொத்தமாகவே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் தனித்தனியாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். மித்தபடி இன்ஸ்டியூட்லேருந்து நமக்கு எக்ஸாம் அனுப்பிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் ப்ரிப்பரேட்டர் அல்லது பிரின்சிபல் யாராவது ஒரு ஆள் அத்தாரிசேஷன் லெட்டர் கொண்டு வர்ற நபர்கிட்ட நம்ம அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4ஆம் பாயிண்ட்டு, 5/5/2023 பிறகு பெறப்படாத அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் தனித்தேர்வர்கள் மற்றும் பயிலக மாணாக்கர்களின் சான்றிதழ்கள், தனித்தேர்வர்கள் அந்த சைன் பண்ணாங்க இல்லையா அந்த நகல், பயிலக மாணாக்கர்களின் சான்றிதழ்கள் ப்ரொஃபோர்மா நகல் ஆகியவற்றை 12/5/2023 இயக்ககத்திற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா
5/5/2023 ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் ப்ளஸ் அவங்களுடைய ப்ரொஃபோமா அது நகல் எல்லாத்தையுமே அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸையுமே 12/5/2023 டோட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேட்டிருக்காங்க. இதனால் இன்ஸ்டியூட்காரங்களாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, 5/5/2023 இந்த சர்டிஃபிகேட்டை போய் கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.